நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி பார்பிக்யூ ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணோம், அப்புறம் அதில் உள்ள மசாலாலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம நைட்டு வந்து பார்பிக்யூ நைட், அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோலை நல்லா உங்கள் செட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, கோலை சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி உங்கள் ஃபயரிங் ஜெல் எடுத்து போட்டுட்டு நீங்கள் ஃபயர் பண்ணிடுங்க. ஸோ அதை நல்லா உங்கள் ஃப்ளாப்பர் வச்சு நல்லா விசிறிட்டே விட்டுட்டே இருக்கணும். ஸோ இங்கே அது வரைக்கும் நம்மளோட சிக்கன் இங்கே நிறைய நைட் ஆகி முடிஞ்சு, 7 hours ஆச்சு. ஸோ இதில் அப்படியே கோகோனட் ஆயிலை வந்து நல்லா மேலே நல்லா கோட் பண்ணி விடுங்க ஈவனாக. ஸோ இப்போ அந்த அந்த ட்ரே மேலே நீங்கள் ஒவ்வொரு பீசஸாக எடுத்து எடுத்து எல்லா பீசஸுமே நல்லா கேப் இருக்கணும். அப்போ தான் நல்லா அது வந்து நல்லா ஃபயர் கேட்சப் ஆகும். ஸோ நல்லா கேப் விட்டு ஒவ்வொரு பீசஸாக மெதுவாக எடுத்து கோட் பண்ணி வைங்க. ஓகே, இப்போ நம்ம தியோ குட்டினா நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணலாம். இவன் எல்லாம் எந்த கிட்ஸாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பிடிச்சி பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட கொடுத்துருங்க, கொஞ்சம் தள்ளி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா. அப்போ நீங்கள் கோட் பண்ணுறதுனா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொருதான் பார்த்து நீங்கள் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுட்டே வாங்க. வேகலைனாலும் பரவாயில்ல, திரும்ப நம்ம போட்டுக்கலாம். ஆனால் ஒரே அப்படியே வச்சுருக்கக்கூடாது, ஏன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும் அந்த ஸ்டீலில். இப்படி தான் அந்த தேர்ட் ஃப்ளோர் வியூ இருக்கு. ஸோ கோகோனட் ஆயில் அப்பப்போ அதில் இது பண்ணிகிட்டே வாங்க. ஒரு சைட் ஃபுல்லுமே நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்த சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இதாக பார்த்து பார்த்து பண்ணுவோம், ஏன்னா அப்படியே ஒட்டிடும். ஸோ அடுத்து நல்லா கோகோனட் ஆயில் பண்ணி போட்டு நல்லா கோட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒட்டாது. ஸோ அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். ஒவ்வொரு இதாக பாருங்கள் எப்படி நல்லா அது எவ்வளோ ஜூசினஸ் இருக்குது. அந்த டெண்டர் ஒரு சிக்கனோட அந்த ப்ளஸ்ஸே அதோட டெண்டர்னஸ் தான். ஸோ அது நல்லா வெந்திருக்கு, நல்லா தெரியுது. சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் இந்த மசாலா அந்த மசாலாவுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை. சான்ஸ்லெஸ் டேஸ்ட், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. அது கொஞ்சோண்டு எடுத்து காட்டுறேன். அது எப்படி நல்லா எப்படி ஜூஸியாக இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. குட்டிக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருச்சு, நல்லா ஜாலியாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.